2016 ஆண்டு உங்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற பிறகு முதன் முதலில் எந்த பகுதிக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் அது இந்த நடராஜபுரம் பகுதிக்கு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இளைஞர்களின் கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு வாலிபால் மைதானம் எனது சொந்த செலவில் அமைக்கப்பட்டது என்பதை இன்றைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதே போன்ற காளி கோயிலிருந்து நடராஜபுரம் தார் சாலை ஏறத்தாழ 6 லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்டது. பொதுமந்தையில் ஆழ்துளை கிணறு ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏறத்தாழ 12 லட்சம் செலவில் கட்டுக் கொடுக்கப்பட்டது. காமாட்சி அம்மன் கோவில் திடலில் ஆழ்துளை கிணறு அமைத்து தரப்பட்டது. மாரியம்மன் கோவில் தெருவில் சீரணி அரங்கம் 6 லட்சம் செலவில் இப்பொழுதும் கட்டிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நடராஜபுரத்திற்கு மட்டும் ஏறத்தாழ 27 லட்சம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நடராஜபுரத்திற்கு என்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு சமுதாய கூடம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் 2 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் வரப்போகிறது. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக முதல் எப்படி நான் 2014 உங்களுடைய ஆதரவு வெற்றி பெற்று வந்த பிறகு முதன் முதல்ல இந்த பகுதிக்கென்று அந்த சாலைக்கென்று நான் நிதியை ஒதுக்கி தந்தேனோ அதே போன்று முத முதல்ல இந்த சமுதாய கூடத்திற்கு என்னுடைய நிதியை ஒதுக்கி தருவேன் என்கிற அந்த உறுதிமொழியை தர நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்கள் சமர்ப்பித்து இந்த அளவு நிறைவு செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி.